வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம குவிக்காக பாதாம் மில்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 20 பாதாம்ஸ் வந்து நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் மில்க், 4 டேபிள் ஸ்பூன் சுகர். இப்போ பால் வந்து நம்ம நல்லா காசி வச்சுக்கலாம். இந்த மில்க் பாயில் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த பாதாம் எல்லாம் அரைச்சிக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பாதாம்ல வந்து நான் ஒரு பிஞ்ச் வந்து சாஃப்ரன் ஆட் பண்ணிருக்கேன். எதுக்காகனா அது ஒரு கலர் கொடுக்குங்கிறதுக்காக சாஃப்ரன் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணலாம், வேணாம்னா விட்டுடலாம். இப்போ பால் வந்து நல்லா சுண்டிடுச்சு. இதுல வந்து இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நல்லா திக் ஆகிற வரைக்கும் நம்ம இப்படி கலந்துட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து கீழே 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 அடி பிடிச்சிரும். இன்னும் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சாஃப்ரான் வந்து கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லைட்டாக ஒரு எல்லோ கலரில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னா வந்து இந்த சாஃப்ரான் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்ல ஒரு சூடான தண்ணியில் தேவையான அளவுக்கு சாஃப்ரான் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை வந்து ஊற விட்டுருங்க. சாஃப்ரானில் வந்து அந்த கலர் நல்லா இறங்கிடும். அப்போ வந்து நீங்கள் அந்த தண்ணி எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய அதிகமான கலர் கிடைக்கும். அந்த சாஃப்ரானோட கொஞ்சம் ஃப்ளேவரும் வரும். இப்போ இந்த பால் வந்து நல்லா சுண்டிடுச்சு. முன்னே இருந்ததை விட இதில் கொஞ்சம் கம்மியாகவே ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இது நல்லா சூடாகவே நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு கொஞ்சம் சில்லாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இது ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாலே அது வந்து நல்லா திக்காயிடும். அப்புறம் எடுத்து நீங்கள் சில்லி சர்வ் பண்ணி குடிக்கலாம். டேஸ்டியான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோக்கு வந்து லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in another great video. Bye bye.